அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணுறதுக்கு வாரிசுதாரர்களுடைய ஆதாரம் இல்லைன்னா என்ன பண்ணுறது காணாமல் போனவர் விவாகரத்தை ஆனவங்க இவங்களுக்கு எப்படி வாரிசு சான்று அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது போன்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற ஆன்லைன் இ சேவை சம்பந்தமான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபே டூ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் புரியும் வாரிசு சான்று எப்படி அப்ளை பண்ணுறது சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது ஒருவர் இறந்துட்டால் அவருக்கு யார் யாரெல்லாம் வாரிசுதாரர்கள் போன்ற முழு தகவல்களை ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு அது டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது அந்த வீடியோவில் சில நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோ ஒருத்தர்கிட்ட ஐடி ப்ரூஃப் இல்லைன்னா எப்படி அப்ளை பண்ணுறது ஐடி ப்ரூஃபில் முகவரி வேறு மாநிலத்தில் இருந்தால் அப்ளை பண்ண முடியுமா விவாகரத்து ஆனவங்களுக்கு வாரிசுதாரர்கள் யார் யாரெல்லாம் வருவாங்க ஒருத்தர் காணாமல் போயிட்டால் அவருக்கு இறப்பு சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறது இதுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேவை வெப்சைட்டில் லாக்இன் பண்ணி லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கணவர் இறந்ததற்கு மனைவி வாரிசு சர்டிவிகேட் அப்ளை பண்ணுறாங்கன்னா திருமண நிலையில் மேரிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் கேட்டகரி ஆஃப் அப்ளிகண்ட்டில் ஒய்ஃப் நேம் வரும் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாரிசு சான்றிதழில் சில தகவல்களை இதில் பார்க்கலாம் வாரிசுதாரர்களுக்கு ஆதாரம் இல்லைனா என்ன பண்ணுறது வாரிசு சான்று அப்ளை பண்ணும்போது குடும்பத்தில் ஒரு நபர் வாரிசு சான்றுக்கு ஆதாரம் எதுவும் தரலினா நம்ம அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை ஆன்லைன் மூலயமா டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓட்டர் ஐடி இல்லைனா அந்த வாரிசுதாரர் தற்போது எந்த ஊரில் வசிக்கிறாரோ அந்த ஊர் விஏஓ கிட்ட அல்லது ஆர்ஐ கிட்ட எடுத்து பூர்வமாக ஒரு சான்று வாங்கி அதை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இறந்த ஒரு நபருக்கு வாரிசு சான்று அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வாரிசில் வராங்கன்னா அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் பதியாத விட்டுருந்தீங்கன்னா விஏஓ அல்லது ஆர்ஐ அவங்கக்கிட்ட ஒரு சான்று வாங்கி கிராம பொதுமக்கள் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை நீங்கள் பயன்படுத்தி அப்ளை பண்ணிக்கலாம் வாரிசுதாரர் ஒருவர் காணாமல் போயிட்டார்னா அவருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அந்த முதல் தகவல் அறிக்கையை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குடும்பத்தில் ஒரு நபர் காணாமல் போயிட்டார்னா அவருக்கு இறப்பு சான்று மற்றும் வாரிசு சான்றிதழ் இதை எப்படி வாங்குறதுன்றத பார்க்கலாம் அவர் காணாமல் போனதை காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செஞ்சு ஏழு வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா காவல் நிலையத்தில் என்டிசி சான்றிதழ் அதாவது நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லக்கூடிய தேடியும் கிடைக்கவில்லை அப்படின்ற சர்ட்டிவிகேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸில் ம மனு கொடுத்து நீங்கள் இறப்பு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் இறப்பு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் வருவாய்த்துறை மூலயமா நீங்கள் வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஒருவேளை காணாமல் போன நபர் ஏழு வருடங்களுக்கு பிறகு உயிரோடு வந்துட்டாருன்னா அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டும் வாரிசு சர்டிஃபிகேட்டும் ஆர்டிஓ ரத்து செய்ய அதிகாரம் உள்ளது இப்போ ஒருத்தவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வாரிசு சர்ட்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஒருத்தவங்க விவாகரத்தை ஆகாமலேயே கணவரை பிரிஞ்சோ இல்லை மனைவியை பிரிஞ்சோ சென்றாலோ இறந்துட்டாலோ அவங்களுக்கு இரண்டாவது மனைவி அல்லது இரண்டாவது கணவர் இருந்தால் அவங்களுக்கு தாய் முதல் மனைவி முதல் மனைவி பசங்க இரண்டாவது மனைவி பசங்கள் இரண்டாவது மனைவி வரமாட்டாங்க இதே பெண் இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அம்மா வரமாட்டாங்க முதல் கணவர் முதல் கணவர் பிள்ளைகள் இரண்டாவது கணவர் பிள்ளைகள் இவங்க மட்டும்தான் வாரிசில் வருவாங்க இதை வருவாய்த்துறை மூலயமாவே நீங்கள் வாங்கிக்கலாம் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை செய்யும் போது பிரச்சனைகள் ஏதேனும் ஏற்பட்டால் நீதிமன்றம் மூலயமா நீங்கள் வாங்கிக்கணும் வாரிசுதாரர்கள் ஆதாரத்தில் முகவரி எந்த ஊரில் அல்லது எந்த மாநிலமாக இருந்தாலும் ஆதாரமாக வைக்கலாம் ஒருத்தருக்கு கோர்ட்டு மூலயமா விவாகரத்து ஆயிடுச்சு அவங்களுக்கு பசங்க எதுவும் இல்லை அப்படின்னா அந்த நபருக்கு அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் வாரிசுல வருவாங்க கணவன் அல்லது மனைவி டைவர்ஸ் ஆனவங்க வாரிசுல வரமாட்டாங்க இதை நீங்க வருவாய்த்துறை மூலயமாவே வாங்கிக்கலாம் ஒருவருக்கு நீதிமன்றம் மூலம் விவாகரத்து ஆயிடுச்சு அவங்களுக்கு பசங்க இருக்காங்க அந்த நபர் இறந்துட்டாருன்னா அவங்களுடைய அப்பா அம்மா அவருடைய பசங்க இவங்க தான் வாரிசில் வருவாங்க மனைவி வாரிசில் வரமாட்டாங்க இதை நீங்கள் கோர்ட்டு மூலயமா தான் வாங்கிக்கணும் மூணாவது பாயிண்ட் பார்க்கலாம் ஒருவருக்கு நீதிமன்றம் மூலம் விவாகரத்து ஆகிடுச்சி அவருக்கு முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை அவர் இரண்டாவது திருமணம் செஞ்சிட்டாரு அவருக்கு அவங்க அப்பா அம்மா வாரிசில் வருவாங்க இரண்டாவது மனைவி வாரிசில் வருவாங்க இரண்டாவது மனைவி பசங்க வாரிசில் வருவாங்க இதே ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வரமாட்டாங்க இதை நீங்கள் வருவாய்த்துறை மூலயமாவே வாங்கிக்கலாம் அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் ஒருவருக்கு நீதிமன்றம் மூலம் விவாகரத்து ஆகிடுச்சு விவாகரத்தான முதல் மனைவிக்கு குழந்தைங்க இருக்காங்க அவருக்கு இரண்டாவது திருமணம் நடக்குது இப்போ அவருக்கு வாரிசுதாரர்கள் யார்னா அவங்க அம்மா முதல் மனைவி பசங்க இரண்டாவது மனைவி இரண்டாவது மனைவி பசங்க இவங்க தான் வாரிசில் வருவாங்க இதை நீங்கள் கோர்ட் மூலயமா தான் வாங்கிக்கணும் ஏன்னா இது இரண்டாம் நிலை வாரிசுதாரர்களில் வரும் வாரிசு சான்றிதழ் எப்படி அப்ளை பண்ணுறது சர்டிஃபிகேட் எப்படி வாங்கிறது முதல் நபர் வாரிசுதாரர்னா யார் இரண்டாவது நபர் வாரிசுதாரர்னா யார் இது சம்மந்தமாக வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்